இனிமே வரப்போற போட்டி கடுமையானது. இந்த கடைசி மூணு பேருக்கு பிளாக் கிரேப்பன் கொடுப்போம். இன்னைக்கான சேலஞ்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பசில் தான். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் இன்று இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். தேனு ஒட்டி கேட்டா ஓகே, பட் முழுசா கேட்டிருப்பாளா? இல்ல முழுசா கேட்கல. எப்படி சொல்ற? சந்தோஷமா இல்ல, பதட்டத்துல இருக்கா. பட் என்ன, நம்மளும் பேசலல்ல? ஏதோ இருக்குன்னு நினைச்சிருப்பா. இப்ப ரோஷினி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. பாவம், இந்த வீட்ல அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேண்டாமா? கண்டிப்பா சும்மா இருக்க முடியாதே, முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும். ரேவதி அக்காவை பத்தி பேசினாங்க, ஆனா என்னன்னு தெரியல. தெரிஞ்சா காமாரே இந்த கேங்க உடைச்சிடலாம். தெரியாமையா போக போகுது, அதுக்கு வேற வழி இருக்கு. முடிஞ்ச கண்டுபிடிக்கட்டுமா? கண்டுபிடிச்சு காட்டுற. Thank you. No thanks. Sorry. Oh! இப்போ நீங்க எல்லாரும் விரும்பி அருந்திட்டு இருக்கிறது கயல் பிறந்த நாளைக்குன்னே நான் தனியா பார்த்து செஞ்ச புது வகையான பாயாசம். இனிம பாண்டவர்லத்துல யாரு பிறந்த நாள் வந்தாலும் இந்த பாயாசத்தை நான் செய்ய போறேன். எனக்கு தான் பிறந்த நாள் வரவே வராது, வரவும் வேண்டாம். ஐயா ராசு, எல்லாரும் சிரிச்சாங்க பாரு. ஏண்டா, நீ விரும்பினாலும் விரும்பலன்னாலும் ஒவ்வொரு வருஷமும் உனக்கு பிறந்த நாள் வரத்தாண்டா செய்ய. ஒன்னால எப்படி அதை தடுத்து நிறுத்த முடியும்? எவரும் இல்லாம பேசிட்டியடா. ஏ கிறுக்கு பாயில, அவங்க அதுக்கு சிரிக்கலடா, வேற விஷயத்து சிரிக்கிறாங்க. வேற சிரிக்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் கோட்டி சுந்தரம், உங்க வைஃபோட பர்த்டே கிஃப்ட் கொடுங்க. கையில விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கே. யா குட்டி மாமா, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே, கொடுங்க பாப்போம். குட்டி மாமா போடாதீங்க. எதுக்கு அவசரம் போட வேணாம் சொல்ற? நான் தப்பா சொல்லல மாமா, கண்ணாடி வளையல் ஈஸியா உடைஞ்சிரும்.
சில நேரம் குட்டி மாமா ஆசையா கையில கட்டி பிடிக்கும் போது கண்ணாடி வளையல் உடைஞ்சு கைய கிழிச்சு ரத்தம் வந்துருச்சுனா குட்டி மாமா தாங்க மாட்டாரேன்னு நல்ல எண்ணத்துல போட வேண்டான்னு சொன்ன. இது தப்பா? ஏன் குட்டி மாமா, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏ குட்டி, ஆள் அளவுக்கு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ வலையில போட்டு விடுற. எஸ் யூ டூ நோ லேட். ஏய் இல்லனா நான் போட்டு விடுவா. ஐ டூ. ஏய் சும்மா இரு, நீ போட்டு விடுற. குட்டி, கைய கிழிச்சிராம கேர்ஃபுல்லா போட்டு விடுங்க. தேனு சொன்ன மாதிரி ஆயிடு போது. பாத்து மாமா, 10 ரூபா வளையல் 10,000 செலவு வச்சிரு போது. லுக், வளையல் உடஞ்சி கையில குத்தி ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல. ரத்த காயம் ஆறுனதும் தழும்பு இருக்கும்ல, அந்த தழும்ப பார்க்கும் போதெல்லாம் எனக்கு குட்டி கிஃப்ட் கொடுத்ததா ஞாபகம் வரும். எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், புரியுதா? குட்டி நீ போட்டு விடு. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டுமே, நீ போட்டு விடு. குட்டி மச்சா, தென்மொழி ஆசைப்பட்ட மாதிரி இப்பவே ஆயிட போது. தென்மொழி ஒன்னும் தப்பா சொல்லலையே. தப்பா சொன்னான நாங்களும் சொல்லலையே. கையில உனக்கு புடிச்சிருக்குல்ல, கண்டது கண்டது சொல்லும், நீ காதல வாங்காத. கண்டதுனா யார சொல்றீங்க, என்னதான சொல்றீங்க? பரவாயில்ல, சாம்பரா நினைச்ச கற்பூரமா இருக்க. சும்மாறா, இத பாருங்க, குட்டிய சொந்த உழைப்புல வாங்கிட்டு வந்திருக்கான். அது 10 ரூபாய் இருந்தாலும் 10 கோடி ரூபாய்க்கு சமம். அப்படி சொல்லி மனசு தேட்டிக்க வேண்டியதா? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிப்பா? பிறந்த நாளுக்காக சிறப்பு விருந்து சமைச்சிருக்கேன், சூடா இருக்கும் போது வந்து சாப்பிட்டுருங்க, ஆறுனா ருசி குறைஞ்சு. ஆமா, சூட சாப்பிட்டா ருசி அள்ளிரும். அக்கா வாங்கக்கா. வாங்கல, நில்லுங்க மாமா, கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? எப்பவும் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நன்றி. பாண்டவரலத்துக்குள்ள வந்த முதல் மருமகளே நீதான். அதே மாதிரி தாத்தாவுக்கு முத பேர குழந்தை நீங்க தான் பெற்று கொடுக்கணும். சீமாட்டியார, தாத்தாவுக்கு ஏற்கனவே நாங்க 6 பேரன்கள் இருக்கோம். முத கொள்ளு பேரன்னு சொல்லுங்க. சரி, முத கொள்ளு பேரனை பெற்று கொடுத்துருங்க. சாப்பிடுங்கப்பா.